வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? திரும்ப நான் கேள்வி சொல்கிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? இதுக்கு வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேகர் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. வாங்க, இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா? நேற்று வந்து எரேமியாவிலிருந்து எடுத்த, இன்றைக்கி வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், எது அவர்களுடையது? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானுடைய மலை பிரசங்கம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? மத்தேயு 5 அதிகாரத்தில் வருது. இயேசுவானவர் நிறைய விஷயத்த சொல்கிறார் அங்கே மலைப்பிரசங்கத்தில். ஃபஸ்ட்டு இதை விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த எது அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் உடனே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேள்வியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஒரு கேள்வியை அதுக்குரிய பதிலை கண்டுபிடிக்கிறாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நான் வந்து உங்களை ஒரு புதிய கேள்வியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.